வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக அமெரிக்கா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இப்ப சமீபத்தில் மதுரை திரும்பிய 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிப்புக்குள்ளான சிலர் வீட்டு தனிமைப்படுத்துதலிலும் சிலர் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்தியா வந்து தற்பொழுது கொரோனா பரவலை வந்து கட்டுப்படுத்துவதற்காக டிஜிசிஏ ஒரு புதிய அறிவிப்பாக விமானத்திலும் அதாவது விமான நிலையத்திலும் பயணிகள் அனைவருமே கண்டிப்பாக வந்து முகக்கவசம் வந்து அணிய வேண்டும். முகக்கவசம் வந்து அணியாத பயணிகள் வந்து விமானத்தில் பயணம் செய்வதற்கு அனுமதி வந்து அளிக்கப்பட மாட்டார்கள் என்ற ஒரு அறிவிப்பை தான் டிஜிசிஏ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் அதாவது விமான நிலையத்தில் பயணிகளுடைய தவிப்பை வந்து தவிர்ப்பதற்காகவும் பயணிகளுக்கு உதவுவதற்காகவும் தற்பொழுது புதிய வசதிகள்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளன. விமானத்திற்கு செல்ல வேண்டிய வழி, பாஸ்போர்ட் சரிபார்ப்பு இடம், செல்லும் வழி, கழிவறை, உணவு கூடம் என பயணிகள் செல்ல வேண்டிய வழிகளை அதாவது அவர்களுக்கு உதவுவதற்காக ரோபோக்கள் பயணிகளுக்கு தெரிவிக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டு உள்ளன. கோவை விமான நிலையத்தில் பயணிகளுடைய வசதிக்காக ஸ்கை ரோபோட் எனப்படும் தானியங்கி ரோபோக்கள் சோதனை அடிப்படையில் தற்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. கோவை பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து சார்ஜா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் இந்தியா முழுவதற்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணித்து வரும் நிலையில் இந்த விமான இயக்குனர் செந்தில் வளவன் தெரிவிக்கையில், ஸ்கை ரோபோட் சோதனை அடிப்படையில் விமான நிலைய வளாகத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இது பயணிகளுக்கு மிக உதவியாக இருக்கும். பயணிகளுக்கு தேவையான தகவல்களை இந்த ரோபோ வழங்கும். இந்த ரோபோக்களில் 3 மொழிகள் வரை பயன்படுத்த முடியும். தற்போதைக்கு ஆங்கிலத்தில் மட்டுமே இந்த ரோபோ பயணிகளுடைய சேவைக்காக சோதனை அடிப்படையில் இயக்கப்படுகிறது. பெங்களூர் விமான நிலையத்திற்கு அடுத்து கோவை விமான நிலையத்தில் இது மாதிரியான ரோபோக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்னும் இதில் என்னவெல்லாம் சேர்க்கலாம் என்பது சோதனை அடிப்படையில் பின்னர் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.